ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க், அதாவது வால் கிளாக். அது வந்து டெக்கரேட்டிவாக எப்படி பண்ணலாம், வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன், 22x25. ஸோ 22x22 கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் நான் ஒரு ஒயிட் ஷீட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா கார்ட்போர்ட் வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் ஷீட்டை வந்து நான் அதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக ஃப்ரெண்ட் சைடை வந்து மறைச்சதுக்கு அப்புறமா சைடில் மீதி ரிமைனிங் இருக்கிற ஷீட்ஸையும் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு கார்னர்லேயுமே வந்து நம்ம ரிமைனிங் இருக்கிற ஷீட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்டர் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு செலோடேப் கலர் செலோடேப் எடுத்து ரெண்டு சைடில் மட்டும் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் அது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும்ன்றதுக்காக நான் அந்த ரெண்டு சைட்லேயுமே பார்டர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்டர் முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஷீட் ஃபுல்லாகவே வந்து க்ளூகம் வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபெஃபிகால் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபெஃபிகாலே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நீங்கள் அதையும் நீங்கள் பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நல்லா எடுக்கல, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டைரக்ஷனில் அதை ஓட்ட போகிறேன், ஒன்று ஸ்ட்ரைட்டாக, இன்னொன்று வந்து ஸ்லீப்பிங் மோட், அந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைன் மாதிரியும் ஒன்று ஸ்ட்ரைட் லைன் மாதிரியும் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு சைட்லேயுமே ஃபுல்லாக நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இது இருக்க மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி ஓட்டினா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து வேறு வேறு டைரக்ஷனில் நம்ம வந்து இதை ஒட்டிடலாம். ஸோ ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங்காக இருக்க மாதிரியாக நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க பார்த்தீங்கன்னா அதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ எங்கேயாவது அன்வான்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பேஸ்ட் பண்ணி அழகாக ஒரு அவுட்லுக் கொண்டு வந்துடுங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு, இதுதான் பேஸ்ட் பண்ண ஃபுல் அவுட்லுக். நெக்ஸ்ட் அதுக்கு நம்பரிங் வந்து ஒட்டணும். அதனால் நான் ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்து அதில் வந்து நம்பரிங் 1, 2, 3லேருந்து 12 வரைக்கும் எழுதிட்டு அது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து அதை வந்து அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் 1 to 12 வரைக்கும் இருக்க எல்லா நம்பரிங்ஸையும் முதல்ல நான் வந்து எழுதிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அந்த கார்ட்போர்டு எடுத்து அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து இருக்கிற ஐ ஸ்டிக்ஸில் வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரெட் கலர் கொடுத்தாச்சு. ஸோ கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்க்கெலாம் வந்து ரெட் கொடுத்துட்டு ஸ்லாண்டிங் லைன்ஸ்க்கெலாம் வந்து பிங்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் கொடுத்தேன், பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல அவுட்லுக் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு, இது கொஞ்சம் நேரம் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நம்பர்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து வால் கிளாக்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 1 to 12 வரைக்கும் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டைமிங் காட்டுறதுக்காக ரெண்டு ஐ ஸ்டிக்ஸ், ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அதில் எல்லாம் வந்து பிளாக் கலர் கொடுத்தோன்னா கொஞ்சம் ஹைலைட்டாக எடுத்து காட்டும் அப்படின்றதுக்காக பிளாக் கலர் கொடுத்துருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா ஒரு லாங்காக இருக்கிறத வந்து 12லேயும் ஷார்ட்டாக இருக்கிற ஐ ஸ்டிக்கை வந்து 3லேயும் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஒரு மறுபடியும் ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்து சென்டரில் ஒரு ரவுண்ட் ஷேப். அவுட்லுக் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பின்னாடி ஒரு செலோடேப் மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு டபுள் சைட் செலோடேப் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு விவேகானந்தர் கோட் எழுதியிருக்கேன், அரைஸ் அவேக், ஸ்டாப் நாட் அன்டில் யூ அச்சீவ் யுவர் கோல். ஸோ இது எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பயுமே ஒரு டைம் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணணும் வி ஷுட் அச்சீவ் அவர் கோல், நம்ம வந்து டைமை எதுக்குமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட் எழுதியிருந்தேன். தென் நெக்ஸ்ட் அந்த இதுதான் வந்து ஃபுல் அவுட்லுக். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.